இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகையானது இன்று புதுச்சேரியில் அனைத்து பள்ளி வாசல்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் எதிரே 1000-க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை புதுச்சேரி செய்தியாளர் சித்தார்த்திடம் கேட்டு பெறலாம். சித்தார்த், சொல்லுங்க, புதுச்சேரியில ரம்ஜான் பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டு வருகிறது? இஸ்லாமியர்கள் முக்கியமான பண்டிகையில் ஒன்றான ரமலான் பண்டிகை கடந்த 30 நாட்களாக இஸ்லாமியர்கள் நோன்பிருந்து தொழுகைகள் செய்து வந்த நிலையில் 30 நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் வானில் தோன்றிய பிறையின் அடிப்படையில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்பண்டிகைக்கு புதுச்சேரி அரசு விடுமுறை அளித்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள ஜிம்மா மஸ்ஜித், சுல்தான் பேட்டையில் உள்ள பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு மசூதி, காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100-க்கணக்கான பள்ளிவாசலில் இன்று விடியற்காலையில் முதலே நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டு அனைவரும் நலனுடன் வாழ வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருகின்றனர். தொழுகை நடைபெறும் அனைத்து பள்ளிவாசல்களுமே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் தவீத் ஜமா சார்பில் நடைபெறும் இந்த ரமலான் சிறப்பு தொழுகையில் 1000-க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டு தொழுகை செய்து வருகின்றனர். தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ரமலான் வாழ்த்தும் தற்போது தெரிவிக்க உள்ளனர். சுகன்யா, தொலைபேசி வாயிலாக உங்கள் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சித்தார். ஆரோ